ஏழு பொருளை சரியான பக்குவத்துல சேர்த்து உங்க வீடே மணக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மசாலா டீ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பேன்ல இந்த மாதிரி சீலோன் பட்டேன் கிடைக்கும் இல்ல, கொஞ்சம் மெல்லிசா இந்த மாதிரி ஷேப்ல எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 15-20 மிளகு சேர்க்கலாம். மிளகு சேர்க்கறதால காரம் இருக்காது, லேசா சுருக்குன்னு இருக்கும், அவ்வளவுதான், நல்லா இருக்கும். இப்ப இதுல 7-8 ஏலக்காய் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது ரொம்ப மைல்டான ஃப்ளேவர் கிடைக்கும், வேணானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 5-6 கிராம்பு இந்த மாதிரி ஷேப்ல சுக்கு இந்த மாதிரி எடுத்திருக்கேன், அதை உடச்சிட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குறைவான தீலே வறுத்து விடுங்க, எதுவுமே கரைஞ்சிடக்கூடாது, லேசா வறுப்பட்டு நல்லா வாசம் வரணும். இப்ப நாம சேர்த்த பொருட்களுக்கு கிட்டத்தட்ட 10-15 கிளாஸ் டீ வந்து நீங்க செய்யலாம். இந்த மாதிரி லேசா வறுத்து விட்டாச்சு, நல்லா வாசம் வருது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லேசா ஆறி வந்த பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திருங்க. சேர்த்துட்டு ஜஸ்ட் பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க சில வினாடிகள். ரொம்ப மையா அரைச்சிட்டிங்கன்னா மாவு மாதிரி டீ கூட மிக்ஸ் ஆகிரும், நமக்கு அப்படி வரக்கூடாது. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்து 2-3 கிளாஸ் டீ நீங்க வந்து செஞ்சிடலாம், இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் ஒரு சாஸ்பேன்ல 1 கிளாஸ் தண்ணீர் சேர்க்கிறேன். தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நாம செஞ்ச டீ மசாலா இருக்குல்ல, அதுலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மசாலா டீ நல்ல ஃப்ளேவரா நல்ல ஹெவியா வேணும் அப்படின்னா இன்னும் 1/2 டீஸ்பூன் கூட நீங்க சேர்த்துக்கலாம், ரொம்ப மைல்டா சூப்பரா இருக்கும். இப்போ அடுத்தது இன்னொரு முக்கியமான பொருள் டீ தூள் தான். நார்மலா இப்போ கடைகளில் வந்து அவங்கவுங்க பிராண்டுக்கு தகுந்த மாதிரி சில ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க, பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரிஜினல் டீ பவுடர் கிடைச்சதுன்னா அது வாங்கிக்காங்க. நான் ரீசெண்டாக கொடைக்கானல் போயிருக்கும் போது அங்கிருந்து வாங்கிட்டு வந்தேன், எந்த ஃப்ளேவருமே கலக்காத ஒரிஜினல் டீ இது. ஸோ அதை தான் நான் இன்னைக்கு பயன்படுத்த போறேன், அந்த மாதிரி இருந்ததுன்னா செஞ்சுக்கோங்க. அதுலேருந்து உங்கள் டீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நான் டீ பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த மசாலா நம்ம சேர்த்தோம்ல, டீ மசாலா அண்ட் டீ பவுடர் டீ தூள் சேர்த்தோம்ல, எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா கொதிச்சு அந்த ஃப்ளேவர் எல்லாம் தண்ணியில் இறங்கணும். ஸோ ஒரு மிதமான தீயில 2 நிமிஷம் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த மாதிரி கலந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் நல்லா திக்காகி வந்திருக்கும், நல்ல கலராக டார்க்காக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இந்த மாதிரி நல்லா திக்காகி வத்தி வந்த பிறகு இப்போ இதில் பால் சேர்க்கலாம். நான் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் டீ வந்து கொஞ்சம் திக்காக குடிப்பீங்க, ஒரு சிலர் தண்ணியாக குடிப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் என்னுடைய மெத்தட் சொல்லி காட்டுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நல்லா கொதிச்சு பொங்கி அந்த மசாலா டீ மசாலா சேர்த்தோம்ல, அந்த டிகாஷன் சேர்த்தோம்ல, எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா கரண்டி போட்டு இந்த மாதிரி நல்லா காய்ச்சி விட்டுருங்க. பால் நல்லா பொங்கி வந்த பிறகு அடுப்பை ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து வரட்டும். இப்போ பாருங்கள் மெது மெதுவாக அந்த மசாலா ஃப்ளேவர் அந்த டீ தூள் எல்லாமே அந்த பால் கூட சேர்ந்து நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து கொஞ்சம் லேசாக வத்தி வந்த பிறகு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நாட்டு சர்க்கரை எதுவோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. உடனே கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டீ தூளை போட்டு உடனே ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டீ சுத்தமாக நல்லா இருக்காது. இந்த மாதிரி குறைவாக டீ தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வத்த வச்சு நீங்கள் காய்ச்சும் போது தான் அந்த டீ தூளுடைய ஃப்ளேவர் எல்லாம் அந்த டீயில் இறங்கியிருக்கும், பர்ஃபெக்டான டீ கிடைக்கும். இப்போ பாருங்கள் சரியான பக்குவத்தில் நம்மளுடைய டீ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் திக்னஸ் கலர் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு, நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான மசாலா டீ, ரொம்ப ரொம்ப சுலபமாக பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், சட்டனை எடுத்து போட்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சுவையான மசாலா டீ வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.